அடேங்க அப்பா, இந்த இன்ஜினை மாற்றுறதுக்குள்ள போதும் போதும் ஆச்சு. எப்படியோ ஒரு வழியா ஃபிட் பண்ணிட்டேன். இது என்னது, துரு பிடிச்சு போயிருக்கு உள்ளெல்லாம். டீ கடையை மூடிட்டு மெக்கானிக் ஷாப் ஏதாவது ஆரம்பிக்கலாம்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சமூச்சா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இங்க ஸ்கூட்டர் ரேஸ் வைக்க போறாங்க, அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம டாக்டர் அவரோட ஃப்ரெண்டும் இந்த ரேஸ்ல கலந்துக்க போறாங்க. ரோடு மட்டும் உன் மண்ட மாதிரியே இருந்ததுன்னு வச்சுக்கியா, நான் தான் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வருவேன். எங்க பாருங்கன்னு, நீங்க மட்டும் 1,00,000 ரூபாய் ஜெயிச்சுக்கன்னா உங்களுக்கு காலம் முழுக்க சமோசா ஃப்ரீ. ஆனா உங்ககிட்ட ஸ்கூட்டர் இல்லையே. நீ இத மாட்டிக்கிட்டு நான் சமுச்சாவ ஒரு கை பாக்குறேன். சமுச்சா நல்லா இருக்கு. அதாவது டாக்டர் ஜட்கா இந்த ரேஸ்ல கலந்துக்கிறார்னா நிச்சயமா அவர்கிட்ட ஒரு ஸ்கூட்டர் இருந்தே ஆகணும். ஐடியா ஒன்ன விட மாட்டேன். உடம்புக்கு முடியாதவங்களும் போறதுக்கு ஏத்த மாதிரி ஒன்னு ரெடி பண்ணிட்டேன். இப்ப நாம கண்டிப்பா 1,00,000 ரூபாய ஜெயிச்சிடலாம். வராங்களான்னு பாத்துப்போம். நான் எப்படியாவது அந்த ஸ்கூட்டரை வெளியே கொண்டு வந்துடுறேன். என்ன அடடா, 1,00,000 ரூபாய் பத்தி யோசிச்சதுல ஸ்கூட்டருக்கு காத்து அடிக்க மறந்துட்டோம்ப்பா. முதல்ல அதை அடிக்கணும். இந்த லைட் எப்படி ஆஃப் ஆச்சு? அப்போ இது எப்படி இங்க வந்தது? அடடா, நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். அதை என்னடா ஆட்டைய போட வந்த இடத்துல அந்த இடத்துல பறந்துட்டு இருக்க? இறங்கி வாட. அந்த வீங்கன மோக்க ஸ்கூட்டர் கீழே தானே இருக்கு. என்னடா இறங்கி வர சொன்னா கண்ண குமரி முத்து மாதிரி காட்டுற? ஒன்னும் புரியலையே. இந்த பையில என்ன பண்ணலாம்? சரி இழுப்போம். வாட 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 வாட.